ஹலோ கைஸ் நான் உங்கள் கொரியன் தமிழச்சி போன எபிசோடில் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் அந்த பாத்ரூம்குள்ளேருந்து மந்திரத்தை சொல்லி அங்கேருந்து மறைஞ்சு போகிற மாதிரியும் நம்ம ஹீரோயின் திடீர்னு பாத்ரூம்குள்ளேருந்து அவர் மறைஞ்சு போன பிறகு ஷாக் ஆகி கண்ணாடியில் அவர் எழுதி வச்சுட்டு போனதையும் பார்த்துட்டு நிற்கிற மாதிரி முடிச்சிருந்தாங்க ஸோ இப்போ வாங்க அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம ஹீரோ பாத்ரூம்குள்ளே அந்த மந்திரத்தால் உள்ள வார்த்தைகளை படித்த பிறகு திருப்பியும் கடந்த காலத்துக்கு வந்துடுறாரு அங்கே வந்த பிறகு இது உண்மையிலேயே அபூர்வமான மந்திரத்தால் இருக்குன்னு நினச்சி சிரிச்சிட்டு சைடில் பார்க்குறாரு அவரோட குதிரையும் வந்திருக்கு அதை பார்த்துட்டு நீயும் வந்துட்டியா திருப்பியும் எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்னு அதை கூட்டிட்டு அங்க எந்த கிளம்புறாரு அரண்மனையில அந்த மினிஸ்டர் மீனா அரசர் கூப்பிட்டு சொல்லிட்டு வெளியில வர அந்த சர்வண்ட் ஹீரோ உள்ளர இருக்கிறத சொல்றான் இவன் ஷாக் ஆயிரம் உள்ளர இருக்கானா நீ அவன் அரசரை மீட் பண்ற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி பேசுறாரு அந்த சர்வன் நீங்க தானே சொன்னீங்க அவனை கண்டிப்பா அரண்மனைக்குள்ள எண்டராக விட மாட்டீங்கன்னு தான் நானும் அப்படியே இருந்துட்டேன் அவன் கையில ஒரு லெட்டர் வேற இருந்துச்சுன்னு சொல்ல மினிஸ்டர் மீனா ஷாக் ஆயிரம் லெட்டரானு ஒருவேளை குயின் இன்ஹியூனை கொள்ள சொல்லி ஆர்டர் போட்ட அந்த லெட்டரா இருக்குமோன்னு சொல்லி பயந்துட்டு உள்ளர போறா எப்போதுமே அரசர்கள் காலத்துல அங்க நடக்கிறது எழுதுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாரு இவர் என்டராகிறதையும் நம்ம ஹீரோ அங்க உட்கார்ந்துருக்கதையும் ஒருத்தர் எழுதிட்டு இருக்காரு அரசர் அவர் வந்தோடனே ரொம்ப நாளா நம்ம தேடிட்டு இருந்த கிம்புங்டு வந்துட்டாரு பாருங்க உங்க ஊருக்கு தான் போயிருந்திருக்காரு போல அங்க உள்ள இயற்கை காட்சிகள் வச்சு ஒரு போயம் கூட எழுதியிருக்காரு எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா இதை பாருங்கன்னு சொன்னோன்னு தான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு இருந்தாலும் அந்த பயம் அவனுக்கு போகவே இல்லை அந்த போயத்தை பார்த்துட்டு அவன் படிக்கும் போதும் அப்படியே கையெல்லாம் செம்மையா ஆகுது இன்னும் சைடு நம்ம ஹீரோவோட சர்வெண்ட் ஹீரோ சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருப்பாரு இங்க வெயிட் பண்ண சொன்னாரு இன்னமும் காணமேன்னு சொல்லிட்டு நீக்க அங்க அந்த அந்த புறத்து லேடிய ஒருத்தன் குதிரையில வந்து விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறான் ஹீரோட சர்வெண்டும் அவனை பார்த்துட்டு அந்த புறத்து லேடியை தூக்கிட்டு நீ ஓகே தானா நம்ம சார் கிம்பொங் தான் உன்னை ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி இந்த இடத்துக்கு வர சொன்னாரு இப்பவா இங்க இருந்து கிளம்பலான்னு அழைச்சிட்டு போறாரு அங்க நம்ம ஹீரோ அந்த அந்த புறத்து லேடிய விடுறதுக்காக அவர்கிட்ட இருந்த அந்த லெட்டரை மினிஸ்டர் கிட்ட கொடுத்துருவாரு அந்த மினிஸ்டர் அந்த லெட்டரை கசக்கி நெருப்புல போட்டுட்டு எரிச்சுட்டு சிரிக்க நிற்கிறான் ஒரு சர்வெண்ட் கேர்ளுக்காக இவ்வளோ பெரிய லெட்டரையே நீ திருப்பி கொடுத்துட்டியே இதை வச்சு நீ இன்ஹியூனாக திருப்பியும் குயீனாக்கிருக்கலாம் இப்போ அவளோட லைஃபும் சரி உன்னோட லைஃபும் சரி டேஞ்சரில் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி சரிக்க நம்ம ஹீரோ எழுந்திரிச்சி ஸ்மைல் பண்ணிகிட்டே கார்டு கேமில் ஒருத்தவங்க அவங்களோட நல்ல கார்டை கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க இன்னொரு ஒரு பெட்டரான கார்டு அவங்க கிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம் ஸோ இப்போ என் கையில் இருக்க அந்த கார்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக பயந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் போகிறாரு ஹீரோவோட அந்த சர்வெண்ட்டும் வெளியில தான் நிற்கிறாரு ஹீரோ போயிட்டு இன்வோல் ஓகே தான் நான் கேட்குறேன் அவரும் ஓகே தான் நான் கோவில்ல போய் விட்டுட்டேன் பாதுகாப்புக்கு நிறைய ஆட்களும் இருக்காங்க நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ சரி ஓகே என்கூட வா ஒரு இடத்துக்கு நம்ம அர்ஜெண்ட்டாக போயாகணும்னு இங்கேருந்து கிளம்புறாரு இங்கே நிகழ்காலத்தில் ஹீரோயின ஃப்ரெண்டு டேரெக்டர்கிட்ட பேச போயிருப்பாங்க என்னன்னா அந்த நடிகை யூனா ஹீரோயினை அடிக்கும் போது ஹீரோனோடய ஆக்டிங் சரியில்லைனோ டொங்மின் ஹெல்ப் பண்ணதுனால தான் இன் ஹீன் ரோல் இவளுக்கு கிடைச்சதுன்னோன்னு சொல்லிருப்பா அதை தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு டேரெக்டாக டேரெக்டர்டையே கேட்டோன்னு சொல்லி வந்து கேட்பாங்க அந்த டேரெக்டர்னா எங்களை என்ன நடிகர்கள்லாம் என்ன சொன்னாலும் மண்டைய ஆடுறவங்க நினச்சிங்களா அதுக்கு அதுக்கு டேரக்டர் சொல்லி பேசுறாரு நம்ம ஹீரோயினோட அது இல்ல அவ கொஞ்சம் கவலைப்படுற தான் கான்பிடன் ரொம்பவே கம்மியா இருக்கு இந்த உலகத்தை பத்தியும் அவ்வளவா அவளுக்கு தெரியாதுன்னு சொல்ல டைரக்டர் அவங்கள நடிப்புல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லுங்க யாரு என்ன சொல்லிட்டு போட்டும் அவங்க ஒழுங்கா நடிச்சுட்டாங்கன்னா திருப்பி வேற எதுவும் அவங்கள பத்தி பேச முடியாதுன்னு சொல்ல ஹீரோனோட ஃப்ரெண்டும் அதான் அதான் ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு ஹீரோனுக்கு கால் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு டிராமாக்கு நடிகர் நடிகைகளை சூஸ் பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் நினைச்சிட்டு இருக்கியா டைரக்டர் மற்றவங்களாம் சேர்ந்துதான் சூஸ் பண்ணாங்களா ஆனா டொங்மினும் உனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பான் தான் இருந்தாலும் அவங்களாதான் உன சூஸ் பண்ணது அந்த நடிகை யூனா உன் மேல அவளை பொறாமையில் அப்படி சொல்லிருப்பா நீ ஃபீல் பண்ணாதுன்னு சொல்ல ஹீரோயின் ஓ அப்படியே அப்பனா ஓகே இப்போதான் கொஞ்சம் செக்யூராக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்ல நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு அவள் உன்னை போய் இனோட கையை பிடிச்சி வெளியில் தரலன்னு அது யார் அந்த ஆள் யாருன்னு கேட்க ஹீரோயின் நான் தான் சொன்னேன் அவங்க ஒரு நர்ஸு தானே பிட்ட போடுறாங்க ஹீரோனோட ஃப்ரெண்டு சரி ஓகே நான் அவளை போய் மீட் பண்ணிட்டு வரேன் அவகிட்ட உள்ளர இருந்தது ஒரு ரிப்போர்ட்டர்னு பிட்ட போட போகிறேன் அப்போ தான் அவளுக்கு பயமாகும்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின் பாத்ரூமுக்குள்ளே வந்துட்டு அந்த கண்ணாடியில் ஹீரோ எழுதி வச்சுட்டு போயிருப்பார் ஹீரோயின் கேட்ட அந்த லைன்ஸை அதை பார்த்துட்டு அவன் எப்படி இங்கேருந்து மறைஞ்சிருக்க முடியும் போயிடணும் வேற வழியும் இங்கே இல்லையே எப்படி போயிருப்பானா அங்கே இருக்கிற செவ்வறு கதவு எல்லாத்தையுமே திறந்து செக் பண்ணிகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்னால் நம்பவே முடியல சரி ஓகே என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போக திருப்பியும் இங்கே வந்தானா என்ன பண்ணுறதுன்னு புலம்புறாங்க எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்குன்னு அப்புறம் அந்த நடிகை யுனா ஷூட்டிங்க்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் படித்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு மேக்கப் போட்ட பிறகு அந்த மேனேஜர் சொல்கிறான் ஹிஜினோட மேனேஜரை நான் பார்க்க வந்தாங்க இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டயுமே சொல்ல மாட்டோன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல அந்த யூனா அப்படியா சரி ஓகே உலர இருந்தது யாரான்னு கேட்குறேன் அந்த மேனேஜர் அதுவா ஒரு ரிப்போர்ட்டர்னு சொன்னோன்னு அவளும் ஷாக் ஆயிடுறா கவலைப்படாத அந்த ரிப்போர்ட்டரும் எந்த ஆர்டிகலும் எழுத மாட்டானு சொல்ல அவ மறுபடியும் அவளோட ஆட்டிடியூட காமிக்கிறா இருந்தா போய் காஃபி வாங்கிடுவான்னு சொல்ற பர்சை தூக்கி அந்த மேனேஜரும் இவ்வளவு வச்சுட்டுன்னு நினைச்சிட்டு வெளியில போறாரு நம்ம ஹீரோ அங்க அவரோட சர்வண்ட கூட்டிட்டு பாத்ரூம்ல இருந்து மந்திரம் சொன்ன பிறகு ஒரு இடத்துக்கு வந்திருப்பாருல அங்க கூட்டிட்டு வர்றாரு இந்த இடம் தான் நினைக்கிறேன்னு அந்த சர்வண்டு இங்க என்ன பண்றோம் இன்வோல் உங்களை நினைச்சு ரொம்பவே கவலையா இருக்க வாங்க முதல்ல அங்க போவோம் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லி பேச நம்ம ஹீரோ நீ என்ன என்னட்ட இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்ற அவளே கதின்னு கிடக்குறது நீதானு சொல்ல அவன் அதெல்லாம் இப்போ இல்ல அவ இப்ப குதிரையில ஒன்னா ரெண்டு பேரும் போன போய் என்ன ஒரு துளி கூட திரும்பி பார்க்கலன்னு சொல்லி புலம்புறோம் எல்லாமே தான் அவ அந்த புறத்தை லேடி ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும் உங்களை ரொம்பவே வெறுக்கிறேன்னு சொல்லி பேச நம்ம ஹீரோ அவளுக்கு ஒண்ணு பிடிக்கல நான் என்ன படம் பிடிக்கும் பேச அவனும் ஒரு சைடு புலம்பிட்டே இருக்க நம்ம ஹீரோ முன்னாடி எப்படி அவர் ஃபியூச்சருக்கு போனதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு ஒவ்வொரு தடவையும் இவரோட லைஃப் டேஞ்சர்ல இருக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தால் ஹெல்ப்னால அவர் ஃபியூச்சருக்கு போயிருப்பாரு அப்போனா இங்கிருந்து நான் ஃபியூச்சருக்கு போனோம்னா என்னோட லைஃப் டேஞ்சர்ல இருந்தா மட்டும் தான் முடியும் போலன்னு இந்த மரத்துக்கிட்ட நான் நிற்கிறேன் நீ அந்த மரத்திட்ட நின்று என்னை விழுனால ஷூட் பண்ணுன்னு சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறீங்க கொஞ்ச நாள் உங்களோட நிலமை சரியில்லைன்னு தெரியும் அதுக்காக இதெல்லாம் ஓவர் இல்லை என பேச இந்த அம்பு என்னையை நோக்கி வரும்போது நான் மூவ் பண்ண மாட்டேனா அப்படின்னு பேச அவர் நீங்கள் தற்காப்பு கலையிலலாம் எவ்வளோ சிறந்தவர்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இதெல்லாம் பண்ண முடியாது உங்களால் அதெல்லாம் பண்ண சொல்லாதீங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ உடனே அவர்கிட்ட இருந்த வாளை எடுத்து வேகமாக அந்த சர்பன் முன்னாடி வீசுறாரு அது அந்த சர்பன் முன்னாடி வந்து குத்த நம்ம ஹீரோ அவர் பக்கத்தில் போயிட்டு நீ ஏன் கைனாலே சாக விரும்ப

போயிட்டு அங்க வர்றாரு உடனே இவரு கதவை லைட்டா சாத்திட்டு பக்கத்துல நிக்க இவரு நோட் பண்ணிடுற கதவு ஷேக் ஆகுறத சரி ஓகேன்னு ஹீஜினுக்கு கால் பண்றாரு எங்க போயிட்டு ஆயிவேன்னு நம்ம ஹீரோனோட ஹீரோயினோட போன தான் கிடக்கு அதுக்கப்புறம் லீடோட மேனேஜரும் அங்க வர்றாரு இவரு அவ இங்க எல்ல போல இருக்கு எங்க போயிருக்கான்னு சொல்லி கேட்டுடுவான்னு கொடையை எங்கேயே வச்சுட்டு போக சொல்றாரு அவர் போன பிறகு செகண்ட் லீடு அங்கேயே நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு உட்கார கொஞ்ச நேரத்துல கால் பண்றாரு இந்த மாதிரி அவ ரெண்டு கூட வெளியில போயிருக்காளு இவரும் அதை கேட்டுட்டு ஓ ஓகே ஓகே சரி நானும் இப்ப கிளம்பலாம் நினைக்கிறேன்னு வெளியில போற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டு அங்க இருக்கிற கொடையை எடுத்துட்டு ஹீரோ உள்ளார அட்டாக் பண்றாரு நம்ம ஹீரோ தடுக்கிறாரு தடுத்தும் வெளியில போக முடியல நம்ம சையன்லீடு அவரை எப்படியோ பிடிச்சி அங்க இருக்கிற கண்ணாடி ரூம் குளரை இவரை தள்ளி கொடைய நடுவுல வச்சு அந்த கதவை லாக் பண்ணிடுறாரு மாட்டு நானு வெளியில போய் லைட்டை போட்டுட்டு வந்து உள்ளற நம்ம ஹீரோட காஸ்டியூம் பார்த்து ஷாக் ஆயிடுறாரு யாரு நீ நீ என்ன சைக்கோவா இங்க என்ன பண்றன்னு பேசிட்டே கீழே ரிசப்ஷனுக்கு போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க விஐபி ரூம் குள்ள எல்லாம் சைகோ வர அளவுக்கு என்ன செக்யூரிட்டி இவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு அவரோட மேனேஜருக்கு கால் பண்றாரு நம்ம ஹீரோ ரெண்டு காலத்து டைமிங்கையும் கண்டுபிடிச்சி இங்கே வரது ஈஸி இல்லை போல சரி கிளம்புவோன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு குளர் அந்த மந்திரத்தாலை எடுக்க கையை விடுறாரு பார்த்தா அந்த மந்திரத்தாலை காணும் எங்கடா போயிட்டேன்னு சொல்லிட்டு சுத்திலும் முத்திலும் பாக்குறாரு அதுன்னு அந்த கண்ணாடி ரூமுக்கு கொஞ்சம் தூரத்துல விழுந்துருக்கு அதை பார்த்துட்டு இவர் ஐயோ மாட்டிக்கிட்டோம் போல இருக்குன்னு இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்க நைட் ஆயிடுது நம்ம ஹீரோயின் பப்படம் தின்னுட்டே அவங்க ரூமுக்கிட்ட கிட்ட வந்துட்டு அப்போ வெளியில நர்ஸ் எல்லாம் நிக்கிறத பாத்துட்டு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்டா அந்த நர்ஸ் எல்லாம் எங்க போயிட்டீங்க நீங்க வெளியில போனதும் நல்லதான் அவங்க ரூம் குளர ஒரு சைக்கோ இருந்தான்னு சொல்ல நம்ம ஹீரோயின் சைக்கோவான்னு சொல்லிட்டு பாத்ரூம் குள்ள போய் பாக்குறாங்க நம்ம ஹீரோ அந்த சைடு திரும்பி பாத்துட்டு இருக்க பக்கத்துல அந்த ஹோட்டலோட மேனேஜர் எல்லாருமே செகண்ட் லீடர் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க நீ என்ன விஷயம்னு எக்ஸ்பிளைன் பண்ணாலாச்சும் நாங்க வெளியில விடுவோம்ல பேசுன்னு ஆனா ஹீரோ பேசுறதாவே இல்லை அப்போ ஹீரோயின் வந்ததை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ண செகண்ட் லீடும் வந்துட்டியா நான் இல்லைன்னா என்ன பண்ணிருப்பேன் பாரு உன்னோட ரூமுக்குள்ள ஒரு சைக்கோர் தான் இந்த மாதிரி ஃபேன்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் சொல்லி பேசிட்டு வெளியில வராங்க வெளியில வந்தோம்னா நம்ம செகண்ட் லீடுக்கு கையில் அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த நர்ஸெல்லாம் மருந்து போட்டு விட அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜர்லாம் எங்கள் எங்க ஹாஸ்பிட்டல் ரூல் படி போலீஸுக்கு கால் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாங்க இவங்களும் இது வெளியில தெரிய போனா இதை வச்சே பாதிக்கால ஓட்டிட்டு வாங்கல என்ன பண்றதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அந்த பாத்ரூம் குள்ள போக ட்ரை பண்றாங்க உடனே அங்க உள்ள உள்ளவர் எங்க போறீங்க உள்ளர நீங்க போக கூடாதுன்னு சொல்றாரு ஹீரோயின் உள்ளர கொஞ்சம் திங்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு அதனாலதான் சொல்ல நம்ம செகண்ட் லீடு எங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு உள்ளர வர போக நம்ம ஹீரோயின் அது இன்னும் அதனால தான் நானே போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்ல செகண்ட் லீடு சரி ஓகே போயிட்டு வா நல்லா லாக் பண்ணிருக்கேன் அவனால வெளியில வர முடியாது சேஃபா தான் இருப்பேன்னு உள்ளர அனுப்பி வைக்க ஹீரோயினும் கதவை மூடிட்டு ஹீரோ கிட்ட போய் என்ன பண்றீங்க இங்க எதுக்கு திருப்பியும் வந்தீங்கன்னு கேட்க நம்ம ஹீரோ இது விதின்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு தடவை நான் ப்ராப்ளத்துல மாட்டிருக்கும் போதும் நீங்க தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்றீங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ப்ராப்ளத்துல யார் மாட்டிருக்கா நானா நீங்களா உங்க உங்களால் நான் தான் இப்போ ப்ராப்ளத்தில் மாட்டியிருக்கேன்னு சொல்ல அவர் என்னாச்சு அந்த விகாரமான லேடி வந்து மறுபடியும் உங்களை அடித்தாங்களான்னு கேட்க ஹீரோயின் விகாரமான வா ஓ அந்த லேடி சொல்கிறீங்களா இல்லை இல்லை அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிட்டு சரி நீங்கள் எதுக்கு இங்கே திருப்பி வந்தீங்கன்னு கேட்க அவர் உங்களை மீட் பண்ண தான் வந்தேன் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும் ஹிஸ்ட்ரி புக் எனக்கு தேவைப்படுது அதை நான் படிக்கணும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்க ஹீரோயின் ஹிஸ்ட்ரி புக்கானு கொஞ்சம் யோசிக்கிறாங்க ஹீரோ அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது இல்லை அந்த மந்திரத்தாலை மட்டும் எடுத்து கொடுங்களேன்னு சொல்ல ஹீரோயினும் அந்த மந்திரத்தாலை எடுத்துகிட்டு இதில் என்ன இருக்குது இதை ஏன் அவ்வளோ